இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். கண்மை போடும் போது பேசுவீங்களா? பேசக்கூடாது, பேசினா தாறுமாறா போயிடும். தாறுமாறா போயிடும். சோ ஜோதிமணி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன நீங்க வந்த ஒரு பனந்தோப்புக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கோம். இப்போ ஜோதிமணி வந்து ஒரு கரகம் ஆடுறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க ரெடி ஆறாங்க அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அவங்க வந்து அவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபுல்லா வந்து கடைப்பரத்தி வச்சிருக்காங்க. இல்ல நம்ம திருநெல்வேலி லாங்குவேஜ்ல அப்படிதான் சொல்லுவோம், எல்லாம் கடைப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, 2022 இந்த புது வருஷத்துல இப்போதான் முதல் வாட்டி உங்களுக்காக, அதாவது அவல்கிளிட்ஸ்க்காக கரகம் ஏத்த போறேன், நீங்க வந்து குரு மரியாதைக்கு எனக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம வந்து 1 கிலோ அரிசி, தேங்காய், ஸ்வீட்டு, வெத்தலை, பாக்கு, பழம், பத்தி, சூடம், மஞ்சள், அப்புறம் வந்து பூவு, அப்புறம் 201 ரூபாய் காணிக்க பத்திரகாளிக்கு. இது வந்து முத்து மஞ்சள்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். இத வந்து இந்த பவுடரோட சேர்த்து போட்டா கொஞ்சம் சிகப்பா தெரியும். அப்படியா? முத்து மஞ்சள்னா அது என்ன? முத்து மஞ்சள் நம்ம ஊர் பக்கம் வந்து முத்து வெள்ளை முத்து மஞ்சள் தான் சொல்லுவாங்க. அது என்ன மஞ்சள்னா, நானும் திருநெல்வேலி தான், ஆனா எனக்கு முத்து மஞ்சள்னா என்னன்னு சத்தியமா தெரியல. இந்த மாதிரி ஆட்டக்காரவங்களுக்கு மட்டும் நிறையவே தெரியும். அப்படியா? இது வந்து முத்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தெரியும் எனக்கு. முத்து மஞ்சள் முத்து வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பவுடரோட கலந்து போடும்போது மூஞ்சி கொஞ்சம் பிரைட்டா, நைட்டுக்கு நல்லா அங்க போட்டிருக்க எல்லோ ஃபோக்ஸ் லைட்டுக்கும் நமக்கும் நல்லா ரிச்சா கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இனியம் நாளாகவும் சிறப்பாகவும் போகும். ஏன்னா நம்ம செய்யற வேலையை நம்ம விரும்பி செய்யறோம்னு அர்த்தம். நம்ம சிரிச்சாதான் நம்ம முகத்தை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க. இது நல்லா இருக்கே ஜோதிமணி, நமக்கு அப்பப்ப தத்துவமும் சொல்லி கொடுக்குது. இந்த முத்து மஞ்சள் எதுக்கு போடுறோம்னா, நம்மளுக்கு திருவிழா கூட்டத்துல மஞ்சள் கலர் ஃபோக்ஸ் லைட் கட்டுவாங்க. அப்படி கட்டுறப்ப நம்ம மேக்கப் ரொம்ப கம்மியா போட்டிருந்தா கூட அந்த பவருக்கு அந்த மஞ்சள் லைட் தூக்கி கொடுக்கும். இந்த முத்து மஞ்சள் ஏய் நல்ல மணமா இருக்கு. எனக்கும் ஊர்ல இருந்து வரும்போது முத்து மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க கேட்டிருக்கலாம்ல, இது வந்து ஒரு விதமான முத்து மஞ்சள். இது வந்து தசரா வேஷம் போடுறவங்க அப்படியே மூஞ்சில போட்டு அம்மன் வேஷம் போடுவாங்க. அப்படியே அந்த முத்து மஞ்சள் டைரக்டா முகத்துல அப்ளை பண்ணுவாங்களா? அந்த காலத்துல உள்ளவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க முத்து மஞ்சள், முத்து சிவப்பு, முத்து வெள்ளை. அந்த காலத்துல இதை வச்சுதான் மேக்கப் போட்டிருக்காங்க. இந்த டப்பா வராது, பேன் கேக்கே கிடையாது. முத்து மஞ்சள் அந்த முத்து மஞ்சளும் முத்து வெள்ளையும் கலந்து மேக்கப் போட்டுருவாங்க. நிறைய பிரஷ் எல்லாம் வச்சிருக்கீங்க, வேஸ்டா வச்சிருக்கேன் எல்லா பிரஷ்ஷும். ஒரு பிரஷ் கூட யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் அவசரத்துல எந்த பிரஷ் யூஸ் பண்ணனும் தெரியாது. தெரியாது, மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து ஜிகனா வெள்ளை, முத்து மஞ்சள் ஜிகனா வெள்ளை. ஆமா, இது வந்து ரோஸ். இந்த ரோஸ் என்ன பண்ணணும்னா, ஏய் இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்லாம் நான் பார்த்ததே இல்லையா.
பார்த்துருப்பீங்க, நெல்லை கோவில் வாசல்ல தானே நிற்பாங்க. திருநெல்வேலி கோயில் வாசல்ல இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முத்து மஞ்சள் ரோஸ், இது என்ன ரோஸ்? இது பட்ரோஸ். பட்ரோஸ் கலர்ல எதுக்கு இருக்கு? இந்த சைடுக்கு கொடுக்கறதுக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஜோதிமணி வந்து முத்து மஞ்சள் போட்டு பேன்கேக் போட்டுக்கிட்டாங்க. அப்புறமா அந்த பட்ரோஸ் கலரில் இருக்குது, நம்மளாம் ப்ளஷ்ன்னு சொல்லுவோம், அதை வாங்கி அழகாக இது பட்ரோஸ் கலரில் தான் இருக்குது. அதை வந்து ரெண்டு கண்ணத்துலேயும் போட்டாங்க. அப்புறம் ஜிகினா பவுட்ரா? ஆமாம். ஜிகினா பவுட்ரு முகத்தில் போட்டால் நைட்டுக்கு ஷைனிங் கிடைக்கும், மினுமனும் தெரியும். இப்படிதான் போட்டு ஊரே மாற்றிக்கிட்டு பொண்ணு போல இருக்காக்கா. சூப்பராக பேஸ் போட்டீங்க ஜோதிமணி. 5 நிமிஷத்துல அழகா அருமையா ஜோதிமணி வந்து பேஸ் போட்டுருச்சு. ஏன் ஆமா புள்ள, இப்ப வந்து நம்ம கண்மை போட போறோம் சரிங்களா? இப்ப நம்ம காஜல் போட போறோம் சரிங்களா? காஜல் இல்ல, கண்மை. கண்மை? ஏய், காஜலும் கண்மையும் ஒண்ணுதானே? நீங்க போடுறதுதான் காஜல், நாங்க போடுறது கண்மை. ஐடெக்ஸ் கண்மை போடும்போது பேசுவீங்களா? பேசக்கூடாது, பேசினா தாறுமாறா போயிடும். தாறுமாறா போயிடும். சோ ஜோதிமணி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன, நீங்க வந்தீங்க? ஓ, விரல்ல கண்மைய வச்சிட்டு அப்படி எடுக்கறதா? டப்பால இருந்து எடுத்த டப்பா ஒட்டிக்கிட்டு. உங்களுக்கு புருவத்துல முடி கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அதை டேக்கிள் பண்றீங்க? அதை அந்த வளைவுக்கு, நம்மளுக்கு எவ்வளவு முடிஞ்சிருந்தாலும் அந்த வளைவுக்கு கொண்டு போனாதான் நல்லா இருக்கும். மேக்கப் போட யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நானா தான் கத்துக்கிட்டேன். நீங்களே முதல்ல ஆரம்பத்துல சொடப்பி தான் போடுவோம். இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் சொடப்போம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஹாய், ஐ அம் கௌரி. அவல் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.